பாத்தீங்கன்னா வெறும் மேரிகோல்ட் பிஸ்கெட் மட்டும் வச்சு சூப்பரான குலோப் ஜாமுன் செய்யலாம். இது செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேரிகோல்ட் பிஸ்கெட், கொஞ்சமா பால், அப்புறம் ஒரு கப் சுகர் இருந்தாலே இதை செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு நான் ஸ்டிக்கியான பேன் எடுத்துக்கோங்க, அதுல பிஸ்கெட்டை போட்டு கொஞ்சமா பால் ஊத்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மசிப்பி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லாவே மசிப்பிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி பேன் கூட ஒட்டிக்கிட்டு வரும், அது வர வரைக்கும் நல்லாவே கிளறிட்டு இருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா பால் ஊத்தி நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. நல்ல பூரி மாவு மாதிரி இந்த மாதிரி சாஃப்டா வரணும், அது வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா கையில் எடுத்து சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரியே நீங்களும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதில் எந்த விரிசலுமே இருக்கக்கூடாது, நல்லா அழுத்தம் கொடுத்து ஒழுங்காக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற எல்லா உருண்டையுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு தான் பொரிக்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, கேஸ் சிம்ல மட்டும் தான் வைக்கணும், எண்ணெயை ரொம்ப காய விடாம மீடியமான பதத்துல போட்டு பொரிக்கணும். ரொம்ப நேரம் எண்ணெயில போடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மட்டும் போட்டுட்டு வெளியே எடுத்துருங்க. பொரிச்சதுக்கு அப்புறமா ஜீரா தான் மேக் பண்ண போறோம். சில பேர் பாத்தீங்கன்னா அதை வந்து சக்கரைப்பாவும் சொல்லுவீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஜீரான்னு சொல்லுவீங்க. சரி, ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க. அது மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி அதிகமா ஊத்தாம சுகருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காவை மட்டும் தட்டி இந்த ஜீரால போட்டுக்கோங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த அந்த குலோப் ஜாமுன் பால்ஸ் இதுக்குள்ள போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னா சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடும்.